Pero ni la de oro, el Barça aplaudiría cada pato. الحمد لله رب
العالمين الحمد لله رب العالمين صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم أنت البديل القديم القديم الأول وعلى فضلك العليم وجودك المعول وهذا عام جديد قد أقبل علينا نسألك العصمة فيه من الشيطان الرجيم وأوليائه وجنوده والعون على هذه على هذه النفس اللمارة بالسوء والاستغالة بما يقربنا إليك زلفى يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين اللهم أنت البديع القديم أنت الأبدي القديم الأول وعلى فضلك العليم وجودك المعول فهذا عام جديد قد أقبل علينا نسألك العصمة فيه من الشيطان الرجيم وأوليائه وجنوده والعون على هذه النفس اللمارة وعلى هذه النفس اللمارة بالسوء والاستغالة بما يقربنا إليك زلفى يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين اللهم أنت الأبدي القديم الأول وعلى فضلك العليم وجودك المعول وهذا عام جديد قد أقبل علينا نسألك العصمة فيه من الشيطان الرجيم وأوليائه وجنوده والعون على هذه النفس اللمارة بالسوء والاستغالة بما يقربنا إليك زلفى يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين وصلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஷைத்தான் தன்னுடைய சகாக்களிடத்திலே சொல்லி இப்படி சொல்கிறான். சரி, கடந்த வருடத்தினுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டு என் முயற்சியெல்லாம் வீணாகிவிட்டது. இந்த புது வருடத்திலாவது இந்த மனிதனை வழிகெடுத்து விடலாம், நாசமாக்கி விடலாம் என்று இந்த அடியார்களையெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்தேனே, அதிலும் மண் விழுந்து விட்டது. அந்த முயற்சியிலும் மண் விழுந்து விட்டது. இந்த ஒரு வருடத்திலே வரப்போகிற இந்த நாட்களிலே எல்லா வகையான ஷைத்தானுடைய ஆபத்துகளை விட்டு இவன் பாதுகாப்பு விட்டு விட்டானே என்று அவன் அழுகிறான். அது மட்டுமல்ல, இரண்டு மலாய்க்கத்துகள் உங்களுக்கு சாட்டப்பட்டிருக்கிறார். இந்த துவாவை வருடத்தின் ஆரம்பத்தில் யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இரண்டு மலாய்க்கத்துகள் ஒவ்வொருத்தருக்கும் சாட்டப்படுகிறார்கள்.
அந்த மலாய்க்கத்துகள் வருடம் வரைக்கும் ஒரு வருடம் நம்மை பாதுகாக்கிறார்கள் சைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து என்பதாக நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவதை நாம் நினைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது இன்ஷால்லா நாம் பயான் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்கிறது. யாசின் எல்லாம் இன்ஷால்லா இறுதியிலே ஓதி துவா செய்வோம். அதுக்கு முன்னதாக இப்பொழுது ஒரு பாத்தியம் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கு தபருக்கு வழங்கக்கூடிய ரஷான் தசினிம் அவர்களை சார்ந்த அவருடைய குடும்பத்தினர்கள், அதே போல் நம்முடைய உஸ்தாத் இருக்காங்களே இப்ராஹிம் உஸ்தாத் அவர்களுடைய மனைவி ரோபியா பின் ஹுசைன் அருகுமா அவர்களுக்கும் இன்ஷால்லா நீ செய்து கொண்டு ஒரு பாத்தியா ஓதிவிட்டு இன்ஷால்லா பயான், அதுக்கு பிறகு சரியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பயான், அதுக்கு பிறகு யாசின் துவாவோடு இன்ஷால்லா நிகழ்ச்சி நிறைவு. அஷ்ரஃபில் அம்பியாயி அல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே, பாசத்திற்குரிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 19 வருடத்திலே நம்மை அனைவரையும் அல்லாஹு தஆலா பூரிப்போடு சந்தோஷத்தோடு ஒற்றுமையாக நம் அனைவரையும் பல பகுதியிலிருந்து ஒன்று சேர்த்திருக்கிறான். அதுபோல நாளை மறுமையிலே கியாமத்திலே அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான அந்த சொர்க்கத்தின் சோலையிலே நபிமார்கள், நல்லவர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்களோடு அல்லாஹ் நம்மை குடியிருக்க செய்வானாக. நாளைக்கு கியாமத் நாளிலே நிழலே இல்லாமல் மக்கள் தவிக்கின்ற அந்த வேளையிலே லிவாவுல் ஹம்து என்கிற நாயகத்தின் கொடிக்கு கீழே நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. தண்ணீர் இல்லாமல் தவிக்கின்ற அந்த நாளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையினாலே, முபாரக்கான கையினாலே தரப்படுகின்ற ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே தண்ணீர் அருந்துகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி கௌரவிப்பானாக. பெருமக்களே, நாம் இந்த 19 ஆண்டிலே கூடியிருக்கிறோம். நாம் இப்பொழுது துவா கேட்டிருக்கிறோம். யாவெல்லாம் பிறந்திருக்கிற இந்த ஆண்டை நல்ல ஆண்டாக, சிறந்த ஆண்டாக, அதனுடைய நன்மைகளை எல்லாம் எங்களுக்கு கொடுப்பாயாக. அதில் ஏதாவது ஆபத்துகள், கெடுதிகள் இருந்தால், தீமைகள் இருந்தால் பாதுகாப்பாயாக என்று கேட்டிருக்கிறோம். இப்படி ஏன் கேட்கிறோம்? கேட்க வேண்டுமா என்றால் கேட்க வேண்டும். அப்படி கேட்பது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அற்புதமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வருடத்தின் துவக்கம் மாத்திரமல்ல, நீங்கள் ஹதீஸுகளை புரட்டி பார்த்தால் ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அது என்னவென்று சொன்னால், எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும், அது வருடம் ஆரம்பித்தாலும், ஒரு நாள் ஆரம்பித்தாலும், ஒரு வாழ்க்கை ஆரம்பித்தாலும், ஒரு செடி முதல் முதலாக அது கனி காய்கள் பூத்து கனியாக மலர்ந்தாலும், ஒரு பூ முதலிலே தளிர் விட்டு துளிர் விட்டாலும், என்ன ஒரு நிகழ்ச்சி புதுசாக ஆரம்பித்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய நன்மையையும் கேட்டிருக்கிறார்கள், அதனுடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதே நாம் பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. பெருமக்களை நீங்கள் பாருங்கள், ஒரு கல்யாணம் முடிக்கிற ஒரு மகன், அதுல இருந்து ஆரம்பிப்பது நல்லா சுவாரஸ்யமா இருக்கு. கல்யாணம் முடிக்கிற ஒரு ஆண் மகன், புது மாப்பிள்ள, அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் ஒரு வாழ்க்கை துவங்கி இருக்கிறது, ஒரு புது வாழ்க்கை அவனுக்கு பிறந்திருக்கிறது. அப்ப அவனுடைய அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு மாப்பிள்ளை, ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும்? ஒரு சுன்னத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதை கற்றுக் கொடுத்தார். அது என்னவென்றால், முதன் முதலாக அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் கைப்பிடிச்சு விடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. கை சேர்த்து விடுவாங்க முத முத. அப்படி சேர்த்து விடும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு மணமகன், ஒரு மாப்பிள்ளை, அந்த மணப்பெண்ணுடைய முன் நெற்றி முடி இருக்கு பாருங்க, நெற்றி முடியை அப்படி பிடித்து கொண்டு, வலது கையினால் பிடித்து கொண்டு இப்படி கேட்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நடைமுறைப்படுத்தினார். அல்லாஹும்ம என்ன நஷ்டாலுக்கு இப்போ யாரும் துவாதாதீங்க, கல்யாணம் இறக்க முடிஞ்சு போச்சு, நிறைய பேர் வாயில் முன்னுக்குற மாதிரி தெரியுது. அப்படி யாராவது செய்யாமல் இருந்தால் இப்போ போய் கலா செஞ்சுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறந்தாச்சா? சரி, வீட்டில் போனோம்னு இன்ஷால வச்சுக்கிறோம். அதாவது அந்த மணப்பெண்ணுடைய முன்னெற்றியை பிடித்து கொண்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஹைரஹா வ ஹைரமா ஜபில்தஹா அலை வ அஊது பிக்க மின் ஷரிஹா வ ஷரிமா ஜபில்தஹா அலை. இந்த ரெண்டு வார்த்தை தாங்க. இதை சொல்ல மறந்து விடுகிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது, நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய கூத்துகள் நடக்கிறது, சந்தோஷம் இந்த பேரிலே, அல்ஹம்துலில்லாஹ் தவறிலே, ஆனால் முக்கியமான ஒரு சுன்னத் அடிபட்டு போகிறது, அதையும் நாம் செய்ய வேண்டும். இப்போ சமீபத்தில் சிங்கப்பூர்ல நம்ம ஆஜி அவனுடைய மகனுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் அவன் போயிட்டோம், நம்ம கிட்ட போய் நின்று அந்த மாப்பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுத்து அவர் சொன்னார். அவர் வந்து மணப்பெண்ணுடைய முடியை பிடித்து கொண்டு நாம் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொன்னார். அதாவது நீங்களே மனப்பாடம் செய்து கொள்ளலாம், ஒன்றும் தவறில்லை. பெருமைகளை அந்த அவர் சொல்லதாலும் சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த மணப்பெண், நான் கரம் பற்றி இருக்கிற இந்த மணப்பெண், இவளிடமிருந்து என்னென்ன ஹைடுகள் இருக்கிறதோ, என்ன நன்மைகள் இருக்கிறதோ, என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறதோ, அத்தனை பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்துவிடு அப்படின்னு கேட்கணும். ஏதாவது கெடுதி இருந்தால், ஏதாவது ஒரு தீமை இருந்தால், ஏதாவது ஒரு அபசகுனம் இருந்தால், ஏதாவது ஒரு பாவம் இருந்தால், ஒரு ஆபத்து இருந்தால், அதை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு நாம் இதை வாழ்க்கையை துவங்குகிற போது அந்த வாழ்க்கையிலே வருகிற ஆபத்துகளை எல்லாம் தடுப்பதற்கும், அந்த மணப்பெண் மூலமாக கிடைக்கிற பாக்கியங்கள் கிடைப்பதற்கும் அது வழிவகுக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னதால் அவன் பாருங்க, ஒரு வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் நன்மையை கேட்க வேண்டும், தீமையை விட்டு பாதுகாப்பு தேவை சொன்னதால் சொல்லுவான். அதே மாதிரி மதீனாவிலே ஏதாவது ஒரு தோட்டத்திலே பேரிச்சம்பழம் முத முத கொலை தள்ளிச்சுன்னா, பேரிச்சம்பழம் முத முத கொலை வெளியே வந்துச்சுன்னா, சஹாபாக்கள் அதை கொண்டு வந்து ஒரு தட்டிலே கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே வைப்பார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முத முத போட்ட அந்த காயை, அந்த கனியை வச்சு துவா செய்வான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா, யா அல்லாஹ் எங்களுடைய பழத்திலே பறக்க செய்வாயாக, எங்கள் கனியிலே பறக்க செய்வாயாக, ஃபீ முத்தினா வ சாயினா என்றெல்லாம் வருகிறது, என்னுடைய தானியங்களிலே பறக்க செய்வாயாக என்று பறக்கத்திற்கான துவா செய்து
அதற்கு பிறகு அங்கே பள்ளிவாசலிலே மஸ்ஜிதே இருக்கக்கூடியவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்குமாறு சொல்வார்கள். பங்கிட்டு கொடுக்கப்படும். அதற்கு பிறகு அந்த கனியிலே பெருகி ஒரு பரக்கத் ஏற்படும் என்று சஹாபாக்கள் நமக்கு தங்களுடைய அனுபவங்களை பகிர்கிறார்கள். இப்ப முதல் முதல்ல போட்ட ஒரு கனியை கொண்டு வந்து ஒரு பரக்கத்திற்கு துவா செய்து எல்லோருக்கும் கொடுப்பது, இது ஒரு நல்ல நடைமுறை. இப்படி நிறைய சொல்லலாம். இப்ப அதே மாதிரி சொல்லதான், ஒரு வாகனம் வாங்கினார் அந்த காலத்துல, குதிரை ஒட்டகம். ஒரு வாகனம் முதன் முதலாக வாங்குகிற ஒரு ஒருத்தன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த வாகனத்தில் ஆபத்து ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறார். அந்த வாகனத்தின் மூலமாக நன்மைகள் தான் விளைய வேண்டும் என்று நினைக்கிறான். இவன் என்ன செய்யலாம், அந்த வாகனத்தினுடைய பிடரி முடி, மணப்பெண்ணா இருந்தா முன்னெற்றி முடி, வாகனமா இருந்தா குதிரை அந்த மாதிரி வாகனம் இருந்தா அதனுடைய பிடரி முடி இருக்கும்ல, அந்த முடியை பிடித்து கொண்டு அல்லாஹ்மா இன்னா கைரஹா வகைரமா குளிக்க, யாழ்லா இதனுடைய நன்மையை கேட்கிறேன், இது எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய நன்மையை கேட்கிறேன், யாழ்லா இதனுடைய தீமையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், இதனால் ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்றால் அந்த ஆபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படின்னு சொல்லிட்டா அந்த வாகனத்தினால அவனுக்கு ஆபத்து வராது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டி கொடுக்குறாங்க. இப்ப வந்து நாங்க காடி வாங்குறோமா, எதை பிடிச்சி ஓதுறது, நீங்களே சொல்லுங்களேன். ஸ்டேரிங் பிடிச்ச வேண்டியதான், பெரிய விஷயம் கிடையாது. ஸ்டேரிங்க பிடிச்சிக்கிட்டு மத உட்கார்ந்து ஸ்டேரிங் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியதான், அல்லாஹ்மா இன்னி அஸ்அலுக கைரஹா வகைரமா ஃபீஹா, யாரா இந்த வாகனத்தில் உள்ள நன்மையை கேட்கிறேன், இதனால ஏதாவது ஆபத்து இருந்தா பாதுகாப்பு தெரியும், அவ்வளவுதான். இந்த முதன் முதலாக நான் சொல்லுகிற இந்த வார்த்தை வந்து நான் போடுகிற விதை, அது காலமெல்லாம் நமக்கு பலன் அளிக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த புது வருடத்தினுடைய துவக்கத்தில் யாழ்லா இந்த வருடத்தினுடைய நன்மையை கேட்கிறோம், தீமையை விட்டு பாதுகாப்பு தருகிறோம் என்று நாம் இந்த துவாவை கேட்டுவிட்டு உட்கார்ந்துருக்கிறோம் பெருமக்களே. அப்ப இந்த புனிதமான மாதம் இருக்கிறதே நான்கு மாதங்கள், மொத்தம் 12 மாதங்களிலே நான்கு மாதங்களை ஷஹ்ருல் ஹராம் புனிதமான மாதங்கள் என்று நமக்கு மார்க்கம் சொல்கிறது. துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த நான்கு மாதங்கள். அதிலே முஹர்ரம் என்கிற புனிதமான மாதத்தில் தான் நாம் இப்படி இருக்கிறோம். சரி, இந்த ஹிஜிரி புத்தாண்டு என்று சொல்கிறோமே, இந்த முஹர்ரத்துல தான் ஃபர்ஸ்ட் மாதம் வரணும் அப்படின்னு சொன்னது யாரு? ஹிஜ்ரத்திலிருந்து தான் வருஷம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? இப்ப அதுக்கு முன்னால ஹிஜ்ரத்துக்கு முன்னால எப்படி வருஷங்களை கணக்கிட்டார்கள், காலத்தினுடைய அளவு எப்படி இருந்தது என்று வரலாற்றை நாம் தேடி பார்த்தா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவங்களுடைய பிள்ளைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் இந்த சரந்தீப் என்ற பகுதியில் வாழ்றாங்க. தமிழகம், இலங்கை போன்ற அந்த பகுதியில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவா இறங்கினாங்க. அங்கதான் அவங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து வர்றாங்க. பிள்ளைகள் பெருக 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 பெருகி கொண்டிருக்கிற போது இப்ப காலத்தை நிர்ணயிக்க வேண்டும், இத்தனாவது ஆண்டு என்று சொல்ல வேண்டும், ஒரு வரலாறு எழுதப்பட வேண்டுமா இல்லையா? எதை அடிப்படையாக வைத்து காலத்தை முடிவு செய்வது அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஒரு 2-3 தலைமுறை வரைக்கும் ஆதம் நபி பூமியில இறங்கினாங்கல்ல, அதுல இருந்து வருஷம் 1, வருஷம் 2, ஆத நபி பூமிக்கு இறங்குனதுலேருந்து வருஷம் 1வது வருஷத்துல, 2வது வருஷத்துல, இப்படி கணக்கிட்டு கொண்டிருந்தார்களாம். அதுக்கடுத்து ஒரு காலம் வந்தது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்ப இந்த பூமிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்களுடைய காலத்துக்கு பிறகு மக்கள் வெள்ள பிரளயத்தை அடிப்படையாக வைத்து வருஷம் 1, தூஃபான் வருஷம் 1, தூஃபான் வருஷம் 2 கணக்கிட்டாங்க. எப்பப்பா நடஞ்சது இந்த வெள்ள பிரளயம் வந்துச்சுலங்க, நூஹ் நபி காலத்துல அடிக்கப்பட்டாங்க, அதுல இருந்து 3வது வருஷத்துல இது நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தூஃபான் வெள்ளப்பிரளயத்தை முதல் வருஷமாக வச்சு அதிலிருந்து ஆண்டுகளை கணக்கிட்டார். அதுக்கு பிறகு ஒரு காலம் வந்தது, அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப காலமா இதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நெருப்பு குண்டத்துல தூக்கி எறியப்பட்டு நெருப்பு குண்டத்துல அல்லாஹ் காப்பாத்தினா பாருங்க, அது ஒரு வரலாறு ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி வந்த மக்கள் வந்து இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போட்டப்பட்டாங்கல்ல, அதுல இருந்து 2வது வருஷம், 5வது வருஷம் அப்படி கணக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு காலம் வந்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட காலம். அதுக்கு பிறகு மூசா நபியுடைய காலத்தை வச்சு 1, 2 சொன்னாங்க. அதுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலம், அது வந்து வருஷத்தினுடைய ஆரம்பமா இருந்தது. அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ப கூட நம்ம வந்து என்ன சொல்றோம்னா கிபின்னு சொல்றோம்ல தமிழ்ல, கிபி கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால். இந்த ஈசவி ஆண்டு எப்படி நம்ம கணக்கிறோம்னா, ஈசா நபி பிறந்ததுல இருந்து 2017 வருஷம் அப்படிதான் கணக்கு போனோம். 2017 என்ன, ஈசா நபி பிறந்ததுல இருந்து 2017 அப்படின்னு கணக்கிடுறோம். அதுக்கு பிறகு ஒரு காலம் வந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வுடைய பாட்டனார், அவர் வந்து யாருன்னா காபி இப்னு லுவை, அவர் மௌத்தா போனார். மௌத்தா போனதுல இருந்து கணக்கிட்டாங்க, காபி இப்னு லுவை மௌத்தா போனால அதுல இருந்து 1வது, 2வது, 3வதுன்னு கணக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு யானைப்படை, காபாவை இடிக்க வந்த யானைப்படை இடிக்க போனதே, அல்லாஹ் காபாவை காப்பாற்றினானே, யானைப்படைகளை எல்லாம் அழித்தானே, யானை ஆண்டு 1, யானை ஆண்டு 2, யானை ஆண்டு 3 அப்படின்னு மக்கள் கணக்கு வச்சாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்திலேயே என்ன கணக்குனா யானை ஆண்டு அப்படிதான் கணக்கு இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் அவ ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியாளர் என்ன செய்யற மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து
முடிவு செய்கிறாங்க. எது வருஷத்தினுடைய ஆரம்பமாக எதை வைக்கலாம், நமக்குன்னு ஒரு கால அளவு வேணும், ஒரு கேலண்டர் வேணும் அப்படிங்கும் போது தான் செல்லல்லாவுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து வைக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு, பல கருத்துகள் வந்தது. அது இறுதி முடிவு தான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போனார்களே மதீனாவுக்கு. ஹிஜ்ரத்துல இருந்து ஒன்று ரெண்டு வச்சுக்கிருவோம், இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் முடிவான விஷயம். அதுக்கு பிறகு இப்போ யாரும் யானை ஆட்டெல்லாம் சொல்றது இல்லை, யானை ஆட்டுக்கு இப்போ சொல்றது கிடையாது. இப்போ என்னன்னா ஹிஜ்ரி ஒன்று ஹிஜ்ரி ரெண்டு அப்படிதான் வருது. ஹிஜ்ரத்திலிருந்து இப்போ 1438 வருஷம் முடிஞ்சு 1439 வருஷத்துல நாம இருக்கோங்கிறத இப்படி முடிவு செய்தது யாருன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல தான் சஹாபாக்கள் முடிவு செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி வாழ்த்துக்கள் சொல்லலாமா, ஹாப்பி நியூ இயர் ஹிஜ்ரிலாம் போடுற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் சொல்லிக்கலாமா அப்படின்னு சொன்னால் சொல்லலாமா. அல்லாமா ஷர்வானி, அல்லாமா ஷிரானி இல்லை, அல்லாமா ஷர்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லலாம். புது வருடம் பிறக்குது, கல்யாணம் ஆகுது, வாழ்க்கை புது வாழ்க்கை தொடங்குது, புது கடை திறக்கிறோம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாக்கியங்கள் கிடைக்கிற போது ஒருத்தருத்தர் வாழ்த்து சொல்லிக்கொள்ளலாம், கட்டி தழுவிக்கொள்ளலாம், சலாம் சொல்லிக்கொள்ளலாம் என்பதாக, அது கூட ஒரு சுண்ணத்து தான் என்பதாக நமக்கு இமாம்கள் வகுக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன, துவா ஓதிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் கேட்டா முஹாசபா பண்ணணும். என்ன முஹாசபா பண்ணணும், சுய பரிசோதனை, சுய டெஸ்ட். நீ கடந்த வருடத்திலே நாம் என்னென்ன நன்மைகள் செய்தோம் அல்லது என்னென்ன பெரிய பெரிய பாவங்கள் செய்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்து, அப்படி ஏதாவது பெரிய பாவங்கள் செய்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டு நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இனி வரப்போகிற ஆண்டிலே என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்வளவு பெரிய சாதனைகள் படைக்க வேண்டும், என்ன நல்ல காரியங்களை எல்லாம் ஆற்ற வேண்டும் என்று நமக்கும் நாமே ஒரு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இது வந்து புது வருஷத்துல மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே செய்யணும். ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு ஃபுல்லா நான் என்னென்ன பாவம் செஞ்சு நன்மை செஞ்சேன், நைட்டு தூங்க போகும்போது நாளைக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஜடுவல் போடணும் அப்படிங்கிறது நல்லவர்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கை என்று தான் இது ஆச்சரியமாக இருக்கும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நைட்டு படுக்க போகும்போது மனசில் ஒரு லிஸ்ட்டு போடுவான், இன்னைக்கு நான் என்னென்ன நல்ல அமல்கள் செஞ்சேன், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுச்சா ஏற்றுக்கொள்ளப்படாதான்னு தெரியலையே, யாரும் அதை ஏற்றுக்க, ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா அதை நினச்சி பார்த்து வருந்தி அழுது தௌபா செஞ்சிருவான், தௌபா செய்யாமல் தூங்கவே மாட்டான். இன்னொரு காரியம் பண்ணுவாங்க, அது நாமெல்லாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அது என்னன்னு சொன்னால், இன்னைக்கு யாருக்கா யார் யார்ட்டையாவது நான் பணம் வாங்கியிருந்தால், யாருக்காவது நான் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால், அதை ஒரு பேப்பரில் எழுதி தலைவாணி கீழே வச்சுட்டு தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தூங்குவாங்க. யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்தால் அதை மனசுக்குள் போட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் தூங்கிய கண்கள் மூடிய கண்கள் ஒரே அடியாக மூடிவிட்டால் யாருக்கு எப்போ மூத்தென்று தெரியாதே. எனவே தலையானையை தூக்கி பார்த்தா யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், இமாம் கஸ்ஸாலி யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு என்ன வாங்கணும் அப்படிங்கிறத அந்த கணக்கு அவங்க தலையணைக்கிற எப்பவுமே இருக்கும். ஏன்னா நாளைக்கு மறுமையிலே கியாமத்திலே அல்லாஹ்வை சந்திக்கிற போது கடனாளியாக சந்தித்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி. பெரிய ஷஹீது கூட சொர்க்கத்திற்கு போக முடியாமல் தடுக்கப்படுவார் என்று சொன்னால் கடன் தான், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்த ஷஹீத் அவருக்கு நேரடி சொர்க்கம் தானே கிடைக்க வேண்டும், விசாரணையே இல்லை. ஆனால் அவர் கூட தடுத்து நிறுத்தப்படுவார் கடன் இருந்தார், ஒரு ஒரே ஒரு வெள்ளி கடன் இருந்தால் கூட இந்த கடனுக்கு என்ன பதில் சொல்லாமல் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது, அவ்வளவு பெரிய விஷயம் கடன். கடன் வாங்குவதற்கு 1000 முறை யோசிக்க வேண்டும், கடன் கொடுப்பதற்கு யோசிக்கவே கூடாது, கடன் வாங்குவதற்கு யோசிக்க வேண்டும் இந்த கடன் தேவைதானா என்று பல முறை யோசித்த பிறகுதான் வாங்க வேண்டும். அப்படி வாங்குகிற போது கூட நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். ஒரு மனிதன் கடன் வாங்குகிற போது பார்த்துக்கலாம் கொடுத்துக்கலாம் இப்போ என்ன அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் வாங்கினால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் அவனுக்கு போய்விடும் என்கிறார்கள் பெருமக்கள். நீயத்தை எப்படி அப்படித்தான் வாழ்க்கை, என்னை வாங்குகிற போதே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்கினால் அதை கொடுப்பதற்குள்ள வசதியை எல்லாம் ஏற்படுத்துவான் என்பதும் நமக்கு பெருமக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதை நாம் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அடுத்து இந்த ஒரு சஹாபி கேட்கிறார், நாயகமே ரமலானுக்கு அடுத்தபடியாக நான் அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு வைத்தால் நிறைய நன்மை கிடைக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுக்கு அடுத்தபடியாக நீ அதிகமாக நன்மையை பெறுகிற மாதம் முஹர்ரம் மாதம்தான், எனவே இந்த முஹர்ரம் மாதத்திலே அதிகமாக நோன்பு வைப்பாயாக. ஏனென்றால் இந்த மாதத்திலே தான் ஒரு பெரிய கூட்டத்திற்கு தௌபா கிடைத்திருக்கிறது, பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூசா நபியுடைய கூட்டத்திற்கு அது மட்டுமல்ல, குறிப்பாக ஆஷுரா என்கிற அந்த 10வது நாள், இந்த 10வது நாளிலே 10 நபிமார்களுக்கு 10 வகையான அற்புதங்கள் கிடைத்திருக்கிறது. சூப்பரான நாள் வருது நமக்கு ஆஷுரா இருக்கிறதே.
முஹர்ரம் 10 அதிலே நிறைய நபிமார்களுக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அந்த செங்கடலில் காப்பாற்றப்பட்ட ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் ஆஷூரா. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கவுமுகளும் அவருடைய அந்த மூமின்களும் கப்பலில் காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷூரா. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீன் வைத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட நாள் ஆஷூரா. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் தௌபா கிடைத்த நாள் ஆஷூரா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷூரா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட நாள் ஆஷூரா. தாவூது நபி அலைஹிஸ்ஸலாம் தௌபா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது ஆஷூரா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வானுலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அற்புதமான நாள் ஆஷூரா. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைத்தது ஆஷூரா. யாகூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போன பார்வை மறுபடியும் கிடைத்ததும் ஆஷூரா. உங்களுக்கு எல்லாம் தெரியுதானே, பல வருடங்கள் அழுது 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 அவர்களுக்கு பார்வையே போய்விட்டது கடைசி காலத்தில். மறுபடியும் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கொண்டு வந்து முகத்திலே போட்ட போது பார்வை வந்ததாக அல்லாஹ்வே குர்ஆனில் கூறுகிறானே. அந்த அற்புதமான சம்பவம் நடந்தது ஆஷூரா. இப்படி ஆஷூரா பல நபிமார்களுக்கு வெற்றியை வாங்கி தந்திருக்கிறது. நமக்கும் அந்த நாள் வெற்றியாக அமைய வேண்டுமானால் நாம் நோன்பு வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன போது அங்கே யகூதிகள் எல்லாம் யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார் ஆஷூரா அன்றைக்கு. ஏன் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கு என்று கேட்கப்பட்டது. அப்ப அந்த யகூதிகள் சொன்னார்கள், இன்றைக்கு தான் எங்களுடைய நபி மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அந்த சமுதாயங்களுடைய முன்னோர்களும் கடலிலே காப்பாற்றப்பட்டார்கள். எங்களுடைய எதிரி ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள், அதற்கு நன்றி செலுத்துகிற விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று யகூதிகள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் நாங்கள் அதிலே நோன்பு வைப்பதற்கு ஆக தகுதி படைத்தவர்கள் நாங்கள். மூசாவை மூசாவிடத்திலே உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை விட எங்களுக்கு இருக்கிற தொடர்பு தான் அதிகம், நாங்கள் நோன்பு வைப்போம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆஷூரா அன்றைக்கு நோன்பு வைத்தார்கள். மக்களை நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள். இப்போ சஹாபிகள் கேட்டார்கள், யார சொல்லலாம், யகூதிகளும் அன்றைக்கு நோன்பு வைக்கிறார்கள், நாமும் நோன்பு வைக்கிறோமே, நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், ஏதாவது வித்தியாசம் வேணுமே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படின்னா அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9 சேர்த்து வைப்பேன், 10வது நாள் மட்டும் அவங்க வைக்கிறாங்க, நான் 9, 10, 9வது நோன்பையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தடவை சொன்னார்கள், நீங்கள் ஹாலிஃபுல் யகூத் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்கள் 10வது மட்டும், நீங்கள் ஒரு நாள் முன்பு சேர்த்து வையுங்கள் அல்லது ஒரு நாள் பின்பு சேர்த்து வையுங்கள் அல்லது 3 வைங்க, 10, 9, 10 அல்லது 10, 11 அல்லது 9, 10, 11 மொத்த 3 நோன்பு வைக்கிறது இன்னும் சிறப்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல பெருமக்களே, ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், துல்ஹஜ் மாசத்தினுடைய கடைசி நாள் இந்த இன்னைக்கு முடிஞ்சு போச்சு பாருங்க இந்த நாள் யார் நோன்பு வைக்கிறாரோ, அதே போல முஹர்ரம் மாசத்தினுடைய முதல் நாள், இந்த 2 நாள் யார் நோன்பு வைக்கிறார்களோ, ஜஆலல்லாஹு கஃபாரத 50 சனா 50 வருடத்தினுடைய பாவங்களுக்கு அது பரிகாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஃப்ஸா நாயகி ரழியல்லாஹு அறிவிக்கிறார். இது அல்லாம முஹர்ரம் மாசத்துல நீங்க எந்த ஒரு நோன்பு வச்சாலும் ஒவ்வொரு நோன்பும் 30 நோன்புக்கு சமம். முஹர்ரம் மாசத்துல எந்த ஒரு நோன்பு வச்சாலும் அது ஆசுராவாக இருந்தாலும், இந்த மாதத்தில் எந்த ஒரு நோன்பு வச்சாலும் அந்த ஒவ்வொரு நோன்புமே 30 நோன்புக்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். சஹாபாக்கள் தாங்களும் நோன்பு வைத்து குழந்தைகளை கூட நோன்பு வைக்கும்படி தூண்டியிருக்கிறார்கள் ஆசுரா. ஆசுரா எவ்வளவு முக்கியமான ஒரு சுன்னத் என்று சொன்னால், குழந்தைகள் பாருங்க, 4 வயசு 3 வயசு குழந்தை பொம்மைகளை வைத்து விளையாடக்கூடிய குழந்தைகளை கூட ஆசுரா நோன்பு வைக்கும்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள் சஹாபாக்கள். அந்த குழந்தைகள் ஒரு மத்தியான நேரத்துக்கு பிறகு பசிக்கிறது என்று அழுதால் உடனே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சொன்னதான் நோன்பு தானே அப்படின்னு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். பொம்மைகளை வாங்கி வைத்து அதுக்கு நாம் விளையாட்டு காட்டி பசியை மறக்கடிப்போம், இப்படி கொஞ்சம் விளையாட கொடுப்போம், இந்த பசியை மறக்கடிக்க செய்வோம். ஆக நோன்பு திறக்கிற நேரத்தில் தான் அந்த குழந்தைகள் நோன்பு நோற்பார்கள். அப்படியெல்லாம் எங்கள் குழந்தைகளை நாங்கள் பழைக்கிறோம் என்று சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்னு சொன்னால் அவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு முஸ்லீம் இருந்தார், ஃபக்கீர், ஏழை. அவர் வந்து ஆசுரா அன்றைக்கு நோன்பு வைத்திருந்தார். அவரும் அவருடைய மனைவி மக்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. இப்போ நோன்பு திறப்பதற்கு எதுவுமே வீட்டில் இல்லை, சரியான வசதி இல்லை. இப்போ ஏதாவது வெளியே தேடி வரலாம் என்று சொல்லி அப்படியே வெளியே போனார். போனால் சந்தையிலே ஒரு முஸ்லீம் வியாபாரி, நகை வியாபாரி, தங்கத்தையும் வெள்ளியையும் அப்படியே குவித்து வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி சந்தையிலே இருக்கிறார் முஸ்லீம். அவரிடத்திலே போய் இந்த ஏழை கேட்கிறார், நாங்கள் நோன்பு திறக்க வேண்டும் குடும்பத்தோடு, எங்களுக்கு எதுவுமே இல்லை, எனவே ஒரே ஒரு திருகம் தந்தால், கடனாக தந்தால் அதை வைத்து நான் நோன்பு திறப்பதற்கு பொருள் வாங்கிக் கொள்வேன்,
இந்த கடனை நான் எப்படியாவது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடைத்து விடுகிறேன் என்று கெஞ்சி கேட்டார். அந்த வியாபாரி அந்த மிஸ்கினை திரும்பி கூட பார்க்கவில்லையா, அப்படியே முகத்தை திருப்பி கொண்டார். உடனே இந்த ஏழை சரியான அந்த பசியோடு கவலையோடு இப்படி முகத்தை தூக்கி வைத்து கொண்டு வாட்டத்தோடு வருகிற போது ஒரு யகூதி அதை பார்க்கிறார். அந்த யகூதியும் அந்த முஸ்லீமுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான். அவர் பார்க்கிறார், இப்ப இங்க வா, என்ன விஷயம், முகமெல்லாம் வாட்டமாக இருக்கிறதே, கவலையாக இருக்கிறதே, என்ன விஷயம்? அப்ப இவர் சொன்னார், நாங்கள் நோன்பாக இருக்கிறோம், இன்றைக்கு ஆசுரா நோன்பு வைத்திருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த முஸ்லீம் இடத்துல போய் கேட்டேன், அவர் கடன் தரவில்லை, அதனால் கவலையோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது ஆசுரானா என்ன அப்படின்னு அந்த யகுதி கேட்டார். ஆசுரானா அதான் அவங்க மூசா நபி அந்த கவுமுகெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள், அப்படிப்பட்ட புனிதமான நாள் உங்களுக்கு தான் தெரியுமே, ஆசுரா என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு நாளாயிற்று அப்படின்னு இந்த முஸ்லீம் எடுத்து சொல்கிறார். ஓ, அந்த ஆசுரா இன்றைக்கு தானா ரொம்ப சிறப்பான நாளாயிற்று, இன்னைக்கு நீ கண்ணீரோடு இருக்கக்கூடாது, இன்னைக்கு நீ கவலையோடு இருக்கக்கூடாது, இந்த நாளுடைய சிறப்புகள் எனக்கு நன்றாக தெரியும், எனவே நான் உனக்கு 10 திர்கம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 திர்கத்தை அந்த யகுதி கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டு அந்த முஸ்லீம் தன்னுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார். அன்று இரவு இந்த முஸ்லீம் வியாபாரி இருக்கிறாரே, நகை வியாபாரி, அவர் ஒரு கனவு காண்கிறார். யானத்து தாலிம் என்ற கிதாபிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அரபு நாட்டில் நடந்த சம்பவம். அந்த முஸ்லீம் நகை வியாபாரி என்ன கனவு காண்கிறார்னு சொன்னால், கியாமத்து வந்துவிட்டது, கியாமத்து வந்துவிட்டதுன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் ஓடிக்கொண்டிருக்கிறார். சரியான வெயில் மாஷர் மைதானம், தண்ணீர் இல்லாமல் மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற போது இவரும் ஓடுகிறார். ஓடினால் தூரத்திலே ஒரு மாளிகை தெரிகிறது. அந்த மாளிகை, அது அழகான வெள்ளை மாளிகை, அது சிவப்பு மாணிக்கத்தால் அதனுடைய கதவு கதவுகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே ஜொலிக்கிறது. அந்த மாளிகைக்கு முன்னாடி நின்று கொண்டு இவர் கத்துகிறார், உள்ளே யார் இருக்கிறீர்கள், கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், தாகமாக இருக்கிறது, தாகம் தணிக்க முடியவில்லை, தண்ணீர் கொடுங்கள் என்று இவர் அலறுகிறார். இப்போ உள்ளே இருந்து குரல் வருகிறது, நேற்று வரைக்கும் இது உன்னுடைய மாளிகை தான், நேற்று வரைக்கும் இது உன்னுடைய பெயர் தான் இதில் எழுதப்பட்டிருந்தது, என்றைக்கு அந்த மிஸ்கீனுக்கு நீ சதகா கொடுக்க மறுத்தாயோ, அவனை வாட்டத்தோடு நீ போகச் செய்தாய், வருந்த செய்தாயோ, அன்றிலிருந்து உன்னுடைய பெயர் இந்த மாளிகையிலிருந்து அழிக்கப்பட்டு அந்த யகூதியினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது கனவிலே. கனவிலே சொல்லப்பட்டவுடன் இவர் கனவு கண்டு விழிக்கிறார். விழித்தவுடன் வேகமாக ஓடுகிறார். எங்கே ஓடுறாரு, அந்த பக்கத்து வீட்டுக்காரில் போய் கேட்கிறார், இங்கே வாப்பா, நான் உனக்கு 100 திர்கம் தருகிறேன், உனக்கு 100 திர்கம் தருகிறேன், நேற்றைய தினம் அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்தாய 10 திர்கம் அதனுடைய நன்மையை எனக்கு கொடுத்து விடு, நான் 100 திர்கம் தருகிறேன் என்று இவர் கெஞ்சுகிறார். இப்போ அவர் சொன்னாரான், நீ 1000 திர்கம் கொடுத்தாலும் அந்த நன்மையை நான் தரப்போறதில்லை, அது மட்டும் இல்லை, நீ என்னதான் நினைச்சாலும் அந்த மாளிகைக்குள்ள நீ நுழைய முடியாதுன்னு சொன்னார். அவரு, நீ என்னதான் நினைச்சாலும் அந்த மாளிகைக்குள்ள நுழைய, உனக்கு எப்படி, நான் கனவிலே கண்டது உனக்கு எப்படி தெரியும் என்று இவர் கேட்கிறார். அவர் சொன்னாராம், எந்த அல்லாஹ் உனக்கு கனவிலே அதை காட்டினானோ அதே அல்லாஹு தஆலா தான் எனக்கும் கனவிலே நேற்றைய தினம் காட்டினான், இது உன்னுடைய மாளிகை தான் என்று காட்டியிருக்கிறான், எனவே நான் அந்த அல்லாஹ்வை இப்பொழுது மெய்ப்பிக்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னார், இஸ்லாம் தெரிவித்தார். ஆஷுரா தினத்தினுடைய சிறப்பை கொஞ்சம் விளங்கி அவர் சதகா செய்த காரணத்தினாலேயே அல்லாஹ் அவருக்கு ஈமானையும் நசீபாக்கினான், சொர்க்கத்தின் மாளிகையும் நசீபாக்கினான் சொன்னால், இந்த உம்மத் எவ்வளவு பெரிய சிறப்பான உம்மத், இந்த உம்மத் அதற்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தகுதி வாய்ந்த ஒரு உம்மத்தாக இருக்கிறது, எனவே நாம் அதனுடைய சிறப்புகளை விளங்கி அந்த நாளிலே நாம் நோன்பு வைக்க வேண்டும், நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும், குறிப்பாக குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும். மன் வஸ்ஸா அலா யாலிஹி யௌம ஆஷுரா, ஆஷுரா அன்றைக்கு யார் குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்கிறாரோ, வஸ்ஸா அல்லாஹு சாயிர சனத்தி, வருடம் முழுவதும் அல்லாஹ் அவருக்கு விசாலமான வரகத்தான வாழ்க்கையை தருகிறான் என்று சொன்னார்கள் வல்லநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடிப்படையிலே அன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு வைக்கிறோம், முடிந்தால் ஒரு 3 நோன்பு வைப்போம். ஆசுரா அன்றைக்கு குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்வோம், ஏழை மக்களுக்கு நாம் உதவுவோம், நல்ல காரியங்களில் ஈடுபடுவோம், உறவுகளை உபசரித்து நாம் வாழுவோம். அன்றைக்கு சிறப்பான பல சுண்ணத்துகள் இருக்கிறது, இந்த நகம் வெட்டி குளித்து சுத்தமான உடைகளை அணிந்து நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்து உறவுகளை போய் சென்று பார்த்து வந்து பெரியோர்களையும் மாதாக்களையும் ஆலிம்களையும் சந்தித்து அவளுடைய துவாவை வேண்டும், இது கூட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் இன்ஷால்லா நாம் செய்து அந்த நன்மைகளை பெறுவோம். குறிப்பாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய துவாவத்தை நம்ம இப்போ ஓத போகிறோம், அதனுடைய சிறப்பை மட்டும் சொல்லிக்கொண்டு அந்த துவாவோடு நாம் இன்ஷால்லா தொடர்ந்து யாசின் ஓதலாம். அதாவது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இதே மாதிரி வருஷம் முதல் நாள் அன்னைக்கு வருஷத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு காபத்துல்லாவோட தவாப் செய்துக்கிட்டு இருந்தாங்க.
காபத்துல்லாவில் தவாப் செய்து கொண்டிருக்கிற போது அவங்க சொல்றாங்க, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் தவாப் செய்து கொண்டிருந்தேன், அப்பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டேன், யா அல்லாஹ், வருஷத்தினுடைய முதல் நாள், ஃபர்ஸ்ட் நாள், முதல் நாள் யாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இபாதத்தாகவும் கண்ணியமாகவும் சிறப்பாகவும் அமைகிறதோ வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாத விஷயம் இல்லை நாயினே. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு நாதா ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம், அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நான் சந்திக்கிறேன், சந்தித்து அவங்க செய்து வரக்கூடிய ஒரு முக்கியமான அமலை நான் கற்றுக்கொண்டு நானும் அதை செய்து என்னுடைய இந்த வருஷத்தை நான் துவக்க வேண்டும், அதன் காரணமாக வருஷம் எல்லாம் எனக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று காபாவை தவாப் செய்து கொண்டே நான் அந்த துவாவை கேட்டேன். துவாவை கேட்ட மாத்திரத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு காட்சி தந்தார்கள். யார் சொல்வதே? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய விஷயம், அதர்சா இமாம் கஸ்ஸாலியில உட்காந்துக்கிட்டே இது கூட நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது, அதனால சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல உடனே நான் நினைத்த மாத்திரத்திலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் காட்சி தந்தார்கள். அல்லாஹ் நமக்கும் அப்பேற்பட்ட காட்சியை தருவானாக. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே சந்திப்பதும் அவரிடத்திலே பேசுவதும் என்பது பெரிய பாக்கியம். சந்தித்து விட்டால் அதற்கு பிறகு நமக்கு நஷ்டமே இல்லை, அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு தருவானாக. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலத்திலெல்லாம் அவர்கள் இருப்பார்கள் என்று நமக்கு வருகிறது. தஜ்ஜால் இந்த உலகத்தில் ஆட்டி படைக்கிற அந்த நேரத்தில் கூட அவர்கள் அவனை எதிர்கொள்வார்கள், ஒரு கட்டத்தில் எதிர்கொள்வார்கள். தஜ்ஜால் அவரை வெட்டி வீழ்த்து நினைப்பான், வெட்ட முடியாது என்றெல்லாம் நமக்கு ஹதீஸ்களிலே காண கிடைக்கிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட சிறந்த நாதா ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம். இன்னொன்று சொல்லட்டுமா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சு எங்காவது வந்தால் அங்கே அவர்கள் ஆஜராவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் போகும். அவருடைய பேச்சு எங்காவது வந்து விட்டால் அவருடைய அருவா அங்கு வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இதை சொல்ல முடியாது, எல்லோருக்கும் அதை சொல்லவும் முடியாது. சில ரகசியங்கள் நம்புவதற்காக நான் சொல்லுகிறேன் பெருமக்களே. அல்லாஹு தஆலா ஒருவேளை அவருடைய அருவாவுக்கு இங்கே ஆஜராயிருந்தால் அவர்கள் காரணமாக நம்மை மன்னிப்பானாக பெருமக்களே. அப்ப இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், சொல்கிறார்கள், நான் நினைத்த மாத்திரத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமின் கண்முன்னே காட்சி தருகிறார்கள். காட்சி தந்தவுடன் அவர்கள் கேட்டார்கள், என்ன கஸ்ஸாலி, எதற்காக என்னை அழைக்க வேண்டும், என்னை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இப்பொழுது கேட்பதற்கு தேவை என்ன இருக்கிறது, எதற்காக அப்படி கேட்டீங்க? இப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, புது வருஷம் பிறந்திருக்கிறது, ஒரு உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நாதா அவங்களை சந்தித்து நீங்கள் செய்து வருகிற ஒரு துஆவை ஒரு அமலை நானும் செய்தால் நன்றாக இருக்குமே என்று நான் நினைத்தேன், வேறொன்றும் இல்லை. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னார்கள், அப்படியா கஸ்ஸாலி, நீங்கள் ஒரு இரண்டு ரக்காத் பரிபூர்ணமாக தொழுது விட்டு வாருங்கள். நான் தொழுதேன், இரண்டு ரக்காத் நஃபில் தொழுதேன். தொழுததுக்கு பிறகு எனக்கு ஒரு துஆவை ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள், அதை நான் ஓதினேன் என்று இமாம் கஸ்ஸாலி சொல்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த மதரசாவிலே நாம் இருந்து கொண்டு இந்த புது வருடத்தினுடைய துவக்கத்திலே நாமும் அந்த துவாவை ஓதுவதன் மூலமாக பெருமக்களுடைய ஆசியும் துவாபரத்தும் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் வழிவகுப்பானாக. சொல்லுங்க, அல்லாஹும்ம யா முஹவ்விலல் அஹ்வால் ஹவ்வில் அஹ்வாலனா இலா அஹ்சனில் அஹ்வால் بحولك وقوتك يا عزيز يا متعال اللهم يا محبل الأحوال يا محبل الأحوال حبل أحوالنا إلى أحسن الأحوال بحولك وقوتك يا عزيز يا متعال اللهم يا محبل الأحوال حبل أحوالنا إلى أحسن الأحوال بحولك وقوتك يا عزيز يا متعال صلى الله وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين. سورة ياسين الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين